விட்டல் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. துக்காராம் மகராஜ் சுவாமி நல்லாசையினோடு ராமானுஜ ஜியர் சுவாமிக்கும் அவரோட வழியில் பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்கள் நம்பி ராமானுஜ ஜியர் சுவாமிக்கும் பணிவான நமஸ்காரம். அவரோட சீடன் ஆடல்மார் ராமானுஜ தாசன் இந்த எபிசோடு பொன்னான நேரத்தில் தொகுத்து வழங்குகிறோம். போன 60வது எபிசோடு கோரா கும்பர் மகன் இறந்தார் அப்படிங்கிற தலைப்பில் நாம் போன எபிசோடு பார்த்தோங்க. இந்த எபிசோடு பார்ப்போங்க. கோரா கும்பர் குழந்தையை மிதித்ததுனால அந்த இடம் அப்படியே மண்கள் இரத்தமாக இருந்தது. இதை பார்க்க ருக்மணி தாயாருக்கு மனமானது ரொம்ப வேதனை அடைஞ்சுது. தந்தையே மகனை கொல்றாரா, இது என்ன ஆச்சரியம்! இந்த லோகத்தில் எதெல்லாம் நடக்கக்கூடோ அதெல்லாம் நடக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நேரடியாக தன்னுடைய கணவரான பாண்டரங்கன் இடத்துலையே இந்த அம்மா வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோதிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா, இப்படி தான் சோதிக்கணுமா ஒரு பக்தனை? கோரா கும்பர் வந்து உன்னை நம்பி நாமாவளியில் ஈடுபடுத்திருக்காரு, ஆனால் அவருடைய மகன் இறந்தது கூட தெரியாமல் உன்னை நம்பி பாடிட்டு இருக்கிறாரு. அவருடைய மனைவிமார்கள்லாம் உன்னை நம்பித்தானே இருக்கிறாங்க, நீயே அவங்கள வந்து கைவிட்டிட்டியே, நாளை உன்னை பார்த்து இந்த உலகம் பழிக்காதா அப்படின்னு சொல்லும்போது பாண்டுரங்கன் கோபமே படலை. இதை சொன்ன உடனே தாயார் இடத்துல விளக்கமாக சொல்கிறார், பிராட்டி வருத்தமே படாத, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த பக்தனையும் நான் கைவிட மாட்டேன், இந்த குழந்தையை வைத்து கொண்டு தான் கோரா கும்பரை திருத்த போகிறேன், அதற்காக எடுத்த முயற்சி தான் இது. ருக்மணி தாயார் பாண்டுரங்கன் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ இறந்த குழந்தைய உங்களால் மீட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பாண்டுரங்கன் சொல்கிறாரு, கோரா கும்பர் என் மீது வைத்திருந்த அளவு கடந்த பக்தியினால் தன்னை மறந்த நிலையில தான் குழந்தையை கொண்டுட்டாரு, அவராக கொள்ளலை, அதனால் அந்த தவறும் நானும் தான் பொறுப்பேற்றாகணும், அந்த குழந்தையை நான் உயிரோடனே மீட்டு கொடுத்துட்றேன், கொஞ்ச நாளைக்கு நீ பொறுத்திருக்க வேண்டும் ருக்மணி. என்ன காரணம்னா, முதல்ல கோரா கும்பருடைய மனசை மாற்றணும், ரெண்டாவது அவரை நல்லவராக திருத்தணும். காரணம் என்ன, அவருடைய தம்பி ஏற்றனாவுடைய பிரிவு தாங்க முடியாமல் ஒரு மனவேதனையில் இருக்கிறாரு, அந்த வேதனையை போக்கணும். நேரம் வரும்போது கண்டிப்பாக நாம் இருவேருமே கோரா கும்பர் வீடு தேடி போவோம் அப்படின்னு பாண்டுரங்கன் ருக்மணி தாயார் இடத்துல சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேங்க. அது வரைக்கும் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.